கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தானியுடைய பக்தர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, அதிகாரம் 15 மற்றும் அதிகாரம் 16, இந்த மூன்று அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு முன்பாக இறுதி அறிவுரையாக சொன்ன வார்த்தைகளை யோவான் அவர்கள் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தை கழுவுவதற்கு முன்பாக அவருடைய இதயத்தையே கழுவுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவுவதற்கு முன்பாக சீடர்களுடைய இதயத்தை கழுவுகிறார். ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள், தந்தை என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்கின்றேன், நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம், என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் தந்தையாய் கடவுள் உங்களுக்கு அருள்வார் என்று அவர்களுக்கு இதயத்திற்கு மிக நெருக்கமாக அவர்கள் புரிகிறபடி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஒரு காதலனும் ஒரு காதலியும், ஒரு கணவனும் ஒரு மனைவியும், ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் எவ்வளவு அக்கறையோடு எவ்வளவு பொறுமையோடு பரஸ்பர உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்களோ அதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை தான் நாம் இன்றைய நாட்களிலே நாம் கேட்கின்றோம். அவர் கிறிஸ்தருடைய அப்போஸ்தருடைய பாதங்களை மட்டுமல்ல இதயத்தையும் கழுவுகின்ற வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். இன்னும் ஒரு படி மேலே போய் இதயத்தை மட்டுமல்ல நமது தலையையும், அதாவது நமது உடல் முழுவதையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புகின்ற வல்லமையுடைய கடவுளாக இருக்கின்றார். நாம் நமது வாழ்க்கையிலே வெளிவேடங்கள், பொய், நடிப்பு போன்ற போலியான தன்மைகளை விட்டுவிட்டு கடவுளோடு உண்மையான விசுவாசத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு நெருங்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார் என்ற ஒரு வேத சத்தியத்தை திருச்சபை இன்று நமக்கு அளிக்க விரும்புகின்றது. இந்த நற்கருணையின் மீது, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது தனது வாழ்நாள் முழுவதையும் பக்தி கொண்டு இன்று நாம் நினைவு கூறும் புனித சியனா கத்ரினம்மாள் திருச்சபைக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், நான் எவ்வாறு ஆண்டவரை தேடினேனோ அதே போல உங்களது வாழ்க்கையிலும் உங்களது ஜபத்தாலும் உங்களது தபத்தாலும் உங்களது தான தர்மத்தாலும் கடவுளை தேடுங்கள் என்பதுதான். 13-14 நூற்றாண்டிலே இத்தாலி தேசத்திலே பிறந்த புனித கத்ரினம்மாள் தனது 18வது வயதிலே துறவறம் மேற்கொள்கின்றார். தனது 20வது வயதிலே இயேசுவினுடைய 5 காயங்களை வரமாக பெறுகின்றார். தனது 26வது வயதிலே இவ்வுலகிற்கு கிறிஸ்துவை அறிவிக்க தனது மடத்திலிருந்து வெளியே வருகின்றார். அவர் சொல்கின்றார், ஆண்டவரே நீர் மிகப்பெரிய மறைபொருளாக இருக்கின்றீர், நீர் மறைபொருளாக இருப்பதால் நான் உன்னை தேடுகின்றேன், நான் உன்னை தேடியதால் நான் உன்னை கண்டுகொண்டேன் என்று சொல்கின்றார். நமது வாழ்க்கையிலும் நம் நம்புகின்ற கடவுளை, இந்த ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடி அவரது அருளால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலி தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.